ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புது ஒன்டாப் அடியை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. என்ன ஒன்டாப் அடின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேக்ஸ் ஒன்டாப் அடியை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸ் ட்ராக், அதுக்கப்புறம் வந்து எய்ம்லாக், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஒன்டாப் எப்படி அடிக்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். அப்போ தான் நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னே நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மேக்ஸ் ட்ராகை பார்த்துருவோம். இந்த மேக்ஸ் ட்ராகை பொறுத்தவரை நீங்கள் வந்து பேசிக்காக வந்து கற்றுக்க வேண்டியது மூணு ட்ராகில் ஏதாச்சும் ஒரு ட்ராக் கற்றுக்கணும். அதாவது ரொட்டேஷனல் ட்ராக், இல்லைனா ஸ்ட்ரெயிட் ட்ராக், இல்லைனா பார்த்தீங்கன்னா யூ ஷேப் ட்ராக். இது மூணும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு மேக்ஸ் ட்ராகை நீங்கள் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிற அடிக்க முடியும், அந்த ஒன் டாப் அடிக்க முடியும், மேக்ஸ் ஒன் டாப் அடிக்க முடியும். அது நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மூணு ட்ராக் தெரிலனா நான் வந்து போட்டிருப்பேன் வீடியோ, அதாவது ட்ராக் வீடியோ, அதை நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான டேரக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான எப்படி சொல்கிற இந்த ரொட்டேஷனல் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக வேணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேரக்ஷன் பார்த்துறோம். இந்த டேரக்ஷனை பொறுத்தவரையும் நீங்கள் எனிமி எந்த சைடு வரானோ அந்த சைடு ஏற்ற மாதிரி ரொட்டேஷனல் ட்ராகோ இல்லை யூ ஷேப் ட்ராகோ நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ரொட்டேஷனல் ட்ராக் பண்ணக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி அடிப்பீங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப தூக்கிடக்கூடாது. சைடில் இருக்கக்குள்ளே ரொம்ப தூக்கிட்டா ரொம்ப வந்து ரீகால் ஆகி மேலே போயிடும். அதனால் எந்த இடத்துல எப்படி அடிக்கணும்னு நீங்கள் வந்து கரெக்டாக கற்று வச்சுக்கணும். அதுதான் வந்து இதில் ஒரு மெயின் விஷயம். அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அடிக்கணும் அந்த ரொட்டேஷனல் ட்ராகை. அதை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் நீங்கள் வந்து லைட்டாக தூக்கினா போதும். சைடில் வந்தால் ஓரளவுக்கு தூக்கினா போதும். பின்னாடி வந்தால் நல்லா ஒரு ரொட்டேஷனல் ட்ராக் தூக்குனா போதும். அது மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த மேக்ஸ் ஒன் டாப் அடி வந்து உழுவும், இல்லைனா உழுவாது. அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி விளாடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரொட்டேஷனில் இருக்கக்குள்ளே தான் உங்களுக்கு கரெக்டாக இப்போ எனிமி பின்னாடி வந்தாலும் டக்குன்னு ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அடிக்க வரும், இல்லைனா வரவே வராது. அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எமோட்டில் கூட இதை அடிக்கலாம். அந்த எமோட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரொட்டேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ எமோட் போட்டுருக்கீங்க, திடீர்னு பின்னாடி வரணும், கரெக்டாக நீங்கள் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுவும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே இதில் வந்து ஒரு மெயின் விஷயம்னே நான் சொல்லுவேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராக் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். அது ஹையாக அது இல்லைனா லோவாக அது மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. கரெக்டாக மீடியமாக நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணுங்கள். அதுவே போதும். ரொம்ப தூக்குனாலும் வந்து ரொம்ப பிரச்சனையாக படாது சில டைம். அதனால வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். மேக்ஸ் ஒன் டாப் அடி வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கண்டினியூஸ் ஒன் டாப் என்ன, எப்படி ப்ரோ அடிக்கிறது ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் மாதிரி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கண்டினியூஸ் ஒன் டாப் அடியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து கரெக்டாக எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கான அந்த டேரக்ஷன், அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங் சொன்னால அந்த ட்ராகுக்கு, அது நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணாலே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன செட்டிங்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும். அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பொறுத்தவரையும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். கரெக்டான டேரக்ஷனை வச்சு தான் நான் அடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ட்ராக், ரொட்டேஷனல் ட்ராக் வந்து நான் பக்காவாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொட்டேஷனல் ட்ராக் தான் நான் இந்த அப்டேட்லேருந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ட்ராகை சூஸ் பண்ணி கரெக்டாக விளாடுங்க. அதுதான் வந்து ஒரு மெயின் விஷயம். இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செட்டிங்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. அந்த செட்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோ ஃப்ரீ ஃபயரோ வச்சுருந்தா உங்கள் கேம் செட்டிங்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே போய் செட்டிங்ஸ்க்குள்ளே போகணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போனீங்கன்னா பேசிக் சென்சிட்டிவிட்டி, அப்புறம் வந்து கண்ட்ரோல்ஸுன்னு இருக்கும். இது மூணுத்தில் கண்ட்ரோல்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் டீஃபால்ட்லேருந்து ப்ரிசிஷன் ஆன் ஸ்கோப் வச்சுக்கோங்க. இது வச்சா நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல அடிக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் பாடும். உடம்புனா உடம்பு, இல்லைனா ஹெட்னா நீங்கள் டி ப்யூர் ஹெட்டாக எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக மிடிலாக வச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி விழுவும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு மெயின் விஷயம்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் லாக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த எய்ம் லாக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸின்னே சொல்லலாம். இதை வந்து நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபோக்கஸ் இதுக்கு கண்டிப்பாக வேணும். இதுக்கும் வந்து டேரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எப்படி நான் வந்து ட்ராகுக்கு சொன்னானோ அதே மாதிரி தான், எனிமி எந்த சைடு வரானோ அந்த சைடு ஏற்ற மாதிரி கரெக்டான டேரக்ட் எய்ம் லாக் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் டேரக்ட் இன்டேரக்ட் எய்ம் லாக் கண்டிப்பாக தெரியும். ஆனால் நீங்கள் அதையும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. டேரக்ட்னா நீங்கள் கரெக்டாக வந்து த்ரூவாக வந்து மண்டைக்கு வைக்கிறது தான். இன்டேரக்டர்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே நெஞ்சுக்கு நேராக அப்படியே வச்சு கரெக்டாக ஹெட்டுக்கு தூக்குறது. அதனால தான் நீங்கள் வந்து டேரக்ட் எய்ம் லாக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதான் வந்து நிறைய லெஜண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, டேரெக்டாக வந்து முடிச்சிடுறது தான் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் டேரக்ட் எய்ம் லாக் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வேனே சொல்லலாம். அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டான அந்த டேரக்ஷனு, அதுக்கப்புறம் கரெக்டான அந்த ரொட்டேஷனும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அந்த ஸ்லோ மோஷனில் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லோமோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கரெக்டாக டேரக்ஷன் வந்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அந்த ரொட்டேட்டும் பண்ணிக்கிறேன். அந்த எப்படி சொல்கிறது ஸ்க்ரீன் ரொட்டேஷனும் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. டேரக்ட் டைம் லாக் தான் நானும் யூஸ் பண்ணுறேன். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க.
இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு எப்படி சொல்கிற டேரக்ட் டைம்லாம் குழுவும் பாருங்களேன், அதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிற கரெக்டான விஷயம்னே சொல்வேன். இந்த தொடர்ந்து அடிக்கிறதுல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டேரக்ஷனும் பார்த்துக்கணும், ரொட்டேஷனும் பார்த்துக்கணும், ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஒன் டேப் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பராக உழுவுனே நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிற நீங்கள் வந்து Y444 மாதிரி இல்லை, Y444 சூப்பராகவே விளாடலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் வரலையே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், அதுக்கு நீங்கள் எனக்கு மோட்டிவேஷனலாக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு சேனல் கண்டிப்பாக புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, லவ் யூ ஆல், ஓபி 980 ஃபேமிலி, டாட்டா, பாய் பாய்.